சுந்தராவரத்தில் ஒரு சைட் ஒன்று சேல்ஸுக்கு இருக்குது. சுந்தராவரம் மெயின்லேயே இருக்குது. அது எங்கே எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொள்ளாச்சி ரோட்லேருந்து 100 மீட்டர் கட் ரோட்லேயே சொல்லலாம், மெயின்லேயே வந்து லொக்கேட் ஆயிருக்கு. கரெக்டாக எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுந்தராவரம் பொள்ளாச்சி போகிற வண்டி நிற்கிது இல்லையா, சுந்தராவரம் பஸ் ஸ்டாப்பு, அந்த பஸ் ஸ்டாப்புக்கு நேர் பேக் சைடில் தான் வந்து சைட் லொக்கேட் ஆயிருக்கு. அது மொத்தம் 3 சைட்டு, 16 சென்ட் வந்து பிடிச்சிருக்காங்க. 3 சைட்டில் 2 சைட்டு வந்து சேல்ஸ் ஆகிடுச்சு, இன்னொரு சைட் வந்து அவைலபிள் இருக்குது. சைட்டு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, மெயினில் சுந்தராவரம் மெயினில் இருக்கிறதுனால ஒரு இன்ஸ்டியூட் போடுறாங்க, ஒரு டியூஷன் சென்டர் போடுறாங்க, ஒரு இன்ஸ்டியூட் போடுறாங்க, இல்லை கார் பார்க்கிங் போடுறாங்க, அல்லது அங்கே சுந்தராவரம் இருக்கக்கூடிய மக்கள் ஏதாவது கடை வச்சுருக்கீங்க, ஹார்ட்வேர்ஸ் வச்சுருக்கீங்க, ஏதோ ஒரு சிமெண்ட் கூட ஒன்று வச்சுருக்கீங்க, பெரிய கடையை வச்சுருக்கீங்க, உங்களுக்கு ஸ்டாக் போகிறக்கு ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி ஏதாவது இடம் இருந்தால் பரவாயில்ல, அப்படி அந்த மாதிரியான பர்பஸுக்கு வந்து இந்த இடம் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு ஸ்டோர் ரூம் போடுறக்கு, ஒரு ஆஃபீஸ் கட்டுறக்கு, ஒரு டியூஷன் சென்டர் கட்டுறக்கு, ஸோ அந்த மாதிரியான ஆஃபீஸ் யூஸ்க்கு வந்து இந்த இடம் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அல்ல வீடு கட்டுறக்கும் இந்த லேண்டு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். முன்னாடியெல்லாம் வீடெல்லாம் இருக்குது, ஸோ அந்த ஏரியாவில் முன்னாடியெல்லாம் நிறைய வீடுகள் இருக்குது. இந்த சைட்டை பொறுத்தளவுக்கும் செண்டு 14 லட்சரூபா சொல்கிறாங்க. பேசினா ஏதோ கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க. சைட்டை யாராவது பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.